Hi friends, welcome to Trident Chef. In this video, we have a very tasty watermelon jelly. How do you do this? Come on. First, cut a watermelon piece. I'm going to cut the watermelon in the red color full of spoon. We don't need watermelon in the outer area. பாருங்க இது போல எடுத்து வச்சிருக்கேன் இது இருக்கட்டும் இனி நம்ம ஜெல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ்ல pan வச்சு இதல 5 கப் தண்ணீர் எடுத்துக்கறேன் அப்புறமா 10 கிராம் அகரகர் மிக்ஸில போட்டு சின்னதா இது போல பொடித்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த அகரகரை இதல சேக்கறேன் இத கலக்கி விட்டுட்டே இருக்கறேன் அகரகர் எல்லாம் தண்ணீர்ல நல்லா கரையட்டும் இந்த ஜெல்லியை ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் அகர் அகர் தண்ணீர்ல முக்கால் அளவு கரைந்த பிறகு இதல 1.5 கப் sugar சேர்த்துக்கறேன் sugar நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கறேன் sugar அகர் அகர் இரண்டும் நல்லா கரஞ்சிடுச்சு இப்போ இதல 1 டீஸ்பூன் red food color சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன் பாருங்க இது போல red colorல தண்ணீர ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது இருக்கட்டும் அடுத்து நான் கொஞ்சம் டிஷ்யூவை இது போல சுத்தி எடுத்து வச்சிருக்கேன் டிஷ்யூ இல்லனா துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இத பிளேட்டோட சென்டர்ல வச்சதுக்கு அப்புறமா இதுல நான் வாட்டர்மெலன் வைக்கிறேன் இதனால நம்ம ஜெல்லியை இதல ஃபில் பண்ற நேரம் வாட்டர்மெலன் எந்த டைரக்ஷன்லயே கீழ விழாம இருக்கும் அப்புறமா ஃபில்டர் வச்சு நம்ம ரெடி செய்து வச்சிருக்கிற ஜெல்லியை இதல விடுறேன் ஜெல்லி வாட்டர் வந்து நல்ல ஹாட்டா இருக்கிற நேரமே நான் வாட்டர்மெலன்ல எடுத்துடுறேன் இது ஆறிடுச்சு அப்படினா ஜெல்லி செட் ஆயிடும் அதனால நல்ல ஹாட்டா இருக்கிற நேரமே நான் இது வாட்டர்மெலன்ல எடுத்துடுறேன் இது நல்ல ஆறிய பிறகு நான் ஃபிரிட்ஜ்ல வைக்கிறேன் 5 மணி நேரம் இது ஃபிரிட்ஜ்ல இருக்கட்டும் அப்பதான் ஜெல்லி நல்ல செட் ஆகி வரும் அகர் அகர் அப்புறமா sugar வச்சு இந்த ஜெல்லியை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் 5 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வாட்டர்மெலனை ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுக்கறேன் பாருங்க ஜெல்லி எல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு இந்த ஜெல்லி சிம்பிளா நல்ல டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியா இத செஞ்சிடலாம் இனி நாம இத கட் பண்ணலாம் பாருங்க ஜெல்லி சூப்பரா வந்திருக்குது அடுத்து நான் இத சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கறேன் பாருங்க எல்லாமே சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க ஜெல்லி ரொம்ப நல்லா வந்திருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியா இத செஞ்சிடலாம் நல்ல டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம் Thanks for watching